இயேசுவின் வருகையை முன்னறிவித்தவர் யோவான். அவர் அழைப்பை ஏற்று பலர் மனம் திரும்பினர், திருமணத்துக்கு பெற்றனர். ஆனால் வேறு பலர் அவர் அறிவித்த நற்செய்தியை நம்ப முன்வரவில்லை. துன்புறுத்தப்பட்டது போல யோவானும் துன்புறுத்தப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். இந்த செய்தியை இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்தார். யோவானை பார்த்த மக்களுள் பலர் பண்டைய கால இறைவாக்கினர்களுள் பெயர் பெற்றவரான எலியா இறைவாக்கினர்தான் மீண்டும் யோவானாக வந்திருக்கிறார் என நம்பினர். இயேசுவும் இக்கருத்தை மறுக்கவில்லை. மாறாக யோவானுக்கு நிகழ்ந்த துன்பமும் சாவும் தமக்கும் நிகழக்கூடும் என்பதை முன்னுணர்ந்து தொடங்கினார். மானிட மகனையும் துன்புறுத்துவார்கள் என நம் மத்தேயு நற்செய்தியில் வாசிக்க முடிகிறது. இயேசுவின் வாழ்வில் துன்பம் ஒரு இணைப்பிரியாத தோழனாயிற்று. அவர் பிறப்பதற்கு ஒரு தீவனத்தொட்டிதான் கிடைத்தது. இயேசுவின் போதனைகள் யூத சமய கருத்துக்களுக்கு வேறுபட்டதாக இருந்தது என அவரை பழித்துரைத்தனர். மேலும் அவரை கொலை செய்யும் முயற்சிகள் செய்தனர். இறுதியாக ஒரு கைதியை பிடித்த போல பிடித்து கசையால் அடித்து சிலுவை சுமக்க செய்தனர். அச்சிலுவையிலேயே அவரை அடைந்து கொண்டனர். இவ்வாறு அவர் பல துன்பங்களை அனுபவித்தார். கடவுளுடைய ஆட்சி இவ்வுலகத்தில் வருகிறது என்னும் நற்செய்தியை அறிவித்தால் தமக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படக்கூடும் என்பதை ஒரு விதத்தில் இயேசு முன்னெடுத்திருக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் அவர் தன் கடமையில் தவறவில்லை. மாறாக தந்தை தமக்கு தந்த பணியை ஆற்றுவதில் அவர் நிலைத்திருந்தார். நம் வாழ்வில் நாம் கடவுள் நம்பிக்கையை நிலைத்திருக்கும் போது பலவிதமான துன்பங்கள் ஏற்படக்கூடும். நாமும் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுவாழ முயற்சி எடுப்போம்.